යුද්ධෙන් විනාශ වී තිබූ උතුරු හා නැගෙනහිර ප්‍රදේශවල ජන ජීවිතය සාමාන්‍ය තත්ත්වයට පත් කිරීමට අප විශාල ආයෝජනයක් කර තිබෙනවා. යුද්ධத்தினால் பெரிதும் பாதிக்கப்பட்ட வடக்கு கிழக்கு மக்களின் வாழ்க்கையை வழமை நிலைக்கு கொண்டு வருவதற்கு நாங்கள் பாரிய முதலீடுகளை செய்துள்ளோம். யுத்தத்தினால் நீண்ட காலம் பாதிக்கப்பட்டிருந்த வடக்கு கிழக்கு மக்களுக்கு பொருளாதார பாதுகாப்பே முக்கிய தேவையாக உள்ளது. பல்வேறு அரசியல் கருத்து வேறுபாடுகளை தற்காலிகமாக ஒருபுறம் வைத்து உங்கள் பிரதேசங்களில் வாழும் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு அரசு எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு உங்களது ஆதரவினை வழங்க வேண்டும். நாட்டில் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்க உள்ளோம். இதற்கமைய யாழ்குடா நாட்டில் நிலவும் நீர்ப்பாசனம் மற்றும் குடிநீர் பிரச்சினைகளுக்கு நிலையான தீர்வாக யாழ்ப்பாணத்துக்கு ஒரு நதி என்ற திட்டத்தின் கீழ் புதிய நன்னீர் தடாகங்களை அபிவிருத்தி செய்ய உள்ளோம். விவசாய சமூகத்தின் உண்மையான தேவைகளை கண்டறிந்து விவசாயத்தை மதிக்கும் அரசாங்கம் என்ற வகையில் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ள 20 பாரிய நீர்ப்பாசன அபிவிருத்தி திட்டங்களை எனது பதவிக்காலத்தில் நிறைவேற்ற எதிர்பார்த்துள்ளேன். நாங்கள் இனவாதத்தை நிராகரிக்கின்றோம். நாட்டில் வாழும் அனைத்து பிரஜைகளும் கௌரவத்துடன் வாழ்வதற்கும் அவர்களது அனைத்து உரிமைகளை பாதுகாப்பதற்கும் நாங்கள் நடவடிக்கை எடுத்து வருகிறோம். இதனால் குறுகிய அரசியல் நோக்கங்கள் அடிப்படையில் மக்களை ஒருவர் மீது ஒருவரை ஏவி விடுவதை தற்போதாவது நிறுத்துமாறு அவ்வாறான அரசியல்வாதிகளிடம் வேண்டுகோள் விடுக்கின்றோம். நாட்டின் இறைமை, தேசிய பாதுகாப்பு என்பவற்றுக்கு முன்னுரிமை வழங்கும் அதேவேளை சர்வதேச சமூகத்தினரால் முன்வைக்கப்பட்டுள்ள அவதானிப்புகள் தொடர்பாக நியாயமான பிரதிபலிப்புகளை முன்வைப்பதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். நாங்கள் சுதந்திரமான தன்னாதிக்கம் உள்ள ஒரு நாடாகும். வல்லரசுகளுக்கு இடையிலான மோதல்களில் சிக்குவதற்கு எமக்கு எந்தவித தேவையும் கிடையாது. ஸ්වෛරී රාජ්‍ය බලවත් රටවල අතර පවතින ගැටලු වලට මැදිහත් වීමට අපිට අවශ්‍යතාවයක් නැහැ.